இறந்த உடலுடன் உடலுறவு கொள்வது தண்டனைக்குரிய குற்றமில்லை என தீர்ப்பு வழங்கியுள்ள கர்நாடக உயர்நீதிமன்றம் சட்டப்படி இறந்த உடலை மனிதராக கருத முடியாது என கருத்து தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் துமக்கூருவை சேர்ந்த ரங்கராஜ் என்பவர் 2015 இளம்பெண் ஒருவரை கொலை செய்து அவர் இறந்ததும் பிணத்துடன் உடலுறவு கொண்டுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த துமக்கூரு நீதிமன்றம் ரங்கராஜுக்கு ஆயுள் தண்டனையும் பிணத்துடன் உடலுறவு கொண்டதற்காக 10 சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து ரங்கராஜ் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை கர்நாடக உயர்நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. கொலை குற்றத்துக்கான ஆயுள் தண்டனையை உறுதி செய்த உயர்நீதிமன்றம் பிணத்துடன் உடலுறவு கொண்ட குற்றத்திற்கு வழங்கப்பட்ட 10 சிறை தண்டனை நீக்கம் செய்யப்படுவதாக தீர்ப்பளித்துள்ளது. சட்டப்படி இறந்த உடலை மனிதராக கருத முடியாது எனவும் இயற்கைக்கு மாறான உடலுறவு, பாலியல் வன்முறை போன்ற சட்டப்பிரிவுகள் இந்த குற்றத்துக்கு பொருந்தாது எனவும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. பிணத்துடன் உடலுறவு கொள்வது குற்றம் என்பதை உறுதி செய்ய சட்டத்தில் திருத்தம் செய்யவோ அல்லது புதிய சட்டத்தை உருவாக்கவோ ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் எனவும் கர்நாடக உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது.